वेलकम टू अवर चैनल इधर शेयर बिजनेस नम्बर वीडियो पाकपर अब एफआई फॉर इन्वेस्टर अंड सिंगापुर गवर्नमेंट वो ना पंगे पंगा पाकल कंपा सिंगापुर गवर्नमेंट बै पड़े अब नम्बर अंत स्टॉक्स पाती लांग टर्मुक होल्ड पड़ा सो और मुपद पंग ना उठा सिंगापुर स्टॉक वो होल्ड पड़े सो वीडियो यूस्फुला सर वा नम्बर वीडियो को वीडियो पर नम्बर चेनल सब्सक्राइब मरकाम सब्सक्राइब पड़े वो सब्सक्राइब अड़ वीडियो पड़े मोटिवेशन वीडियो பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் ஆகுதுன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டாப் லிமிட்டடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. சோனா பிஎல்டபிள்யூ பிரசிஸ் பர்கின்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா 6% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. பிரசிஸ் எஸ்டேட் ப்ராஜெக்ட் லிமிட்டடில் 3.77% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்னி இன்டர்நேஷனல் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 3.7% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.67% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் கார்பரேஷனில் பார்த்தீங்கன்னா 3.62% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக்கில் தான் வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லான்சன் அண்ட் டர்போ லிமிடெட் எல்என்டி எல்என்டியில் பார்த்தீங்கன்னா 3.42% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் லிமிடெட்ல பார்த்தீங்கன்னா 3.4% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஐசிசி பேங்க் பார்த்தீங்கன்னா 3.35% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. சென்சேரா இன்ஜினியரிங் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 3.30% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. சீனாம் ஃபினான்ஸ் லிமிட்டில் பார்த்தீங்கன்னா 3.28% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2.71% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிட்டடில் 2.57% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா 2.46% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் எல்என்ஜி லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 2.42% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பவர் கிராட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2.41% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெயின்போ சில்ட்ரன்ஸ் மெடிக்கல்ஸ் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 2.14% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 2.11% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 2.08% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. சேரா சென்ஸ்டார் வேர் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 1.98% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. தனுகா அக்ரிடெக் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 1.96% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பெட்ரோல் கார்பரேஷன் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 1.81% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் ஃபினான்ஸ் சர்வீஸ் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 1.74%. ஹேத்வே கேபிள்ஸ் அண்ட் டைனாமென்ட் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 1.67% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈச்சார் மோட்டரில் பார்த்தீங்கன்னா 1.63% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. கோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா 1.55% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 1.54% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அப்போலோ டயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.33% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கொடாக் மஹேந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா 1.28%. அது பார்த்தீங்கன்னா மேக்ரோடெக் டெவலப்பர் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 1.24% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபாரேட்டரி லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 1.24% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்கோட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல பார்த்தீங்கன்னா 1.98% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. கோத்ரேஜ் கன்சூமர் ப்ரொடக்ஷன் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 1.15% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிப்லா பார்மா செக்டரில் 1.13% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.10% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. வருண் பிவரேஜ் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 1.09% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1.06% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட்ரால் இந்தியா லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 1.06% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. டாடா மோட்டர்ஸ்லேயும் 1.06% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 1.0% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிவர் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 1.04%. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்டடில் பார்த்தீங்கன்னா 1.03% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1.1% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஐசிஐசிஐ லெபாரட்டரி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 1% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பாரதி ஏர்டெல்ல 1% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர் அண்ட் சிங்கப்பூர் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க நிறையா பங்குகளை பை பண்ணிக்காங்க. சில பார்த்தீங்கன்னா 1% அப்படின்னா 101%. ஸோ 7% இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு லாங் டைமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எனக்கு ஒரு 20% ப்ராஃபிட் வேணும் இயர் ஆன் இயர் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டாக்ல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பெரிய பெரிய நிறுவனம்லாம் போட்டி போட்டு இந்த ஸ்டாக்லாம் பை பண்ணுறாங்க. ஸோ நான் மணிக்கு லாஸ் இல்லாமல் இயர்லி இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும்.